அப்படி எழுத புல்லு மஅரூஃபின் சதகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நற்காரியங்களும் தர்மங்களாகும். அப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்து இந்த தர்மம் என்ற வணக்கத்தை கடைபிடிக்க வேண்டிய மூமின்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லவா? நபி தன்னுடைய பொருளாதாரத்திற்கு உத்தரவாதம் பெறுவார்களோ அவடுத்தனுடைய உயிரை காப்பாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒடுத்தனுடைய உயிர் அவனை காக்க வேண்டிய கடமை நம் கையில் இருக்கிறது என்றால் அதை காக்க வேண்டிய இடத்தில் இருப்பானே, ஆனால் அப்படி காக்கக்கூடியவன் தான் உண்மையான மூமின் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதே மாதிரி இது எந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்கிறார்கள் என்றால், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன், மக்களால் தலைவன் என்று கருதப்படக்கூடியவன், மக்களில் ஒரு முக்கியஸ்தராக பேசப்படக்கூடியவன், அவனுக்கு என்று சில பொறுப்புகள் இருக்கிறது, மக்களுடைய நலம் நாட வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு யார் மக்களில் தலைவனாக, மக்களில் முக்கியஸ்தனாக, அவன் ஒரு முக்கிய பிரமுகராக சமுதாயத்தில் அவனிடத்தில் சில உதவிகளை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் அவன் உருவாக்கப்பட்டு விட்டால், அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டான். என்ன பொறுப்பு? மக்களுடைய நலனை பேணக்கூடிய ஒரு பொறுப்பு அவனுக்கு வந்து விட்டது. அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த தலைவன், இந்த முன்னோடி, இந்த முக்கிய பிரமுகர் மக்களுக்கு உதவுவானேயானால், அவர்களுடைய நலன் மீது அக்கறை செலுத்துவானேயானால், அவர்களுடைய உரிமைகள் மீது கவனம் செலுத்துவானேயானால், அவர்களோடு மறுமை நாளில் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நமக்கு தொழுகை சொர்க்கத்தில் இட்டு செல்லும், நோன்பு சொர்க்கத்தில் இழுத்து செல்லும், அது போல இந்த வணக்க வழிபாட்டோடு செய்கிற இந்த நற்காரியமான இந்த தர்மம், பிறருக்கு உதவி செய்கிற, பிறர் நலம் நாடக்கூடிய இந்த ஒரு சமுதாய பணி நம்மை அவர்களோடு சொர்க்கத்தில் இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நம்ம யாருக்கு உதவி செய்யறது? பிறருக்கு உதவி, பிறருக்கு உதவினா எப்படி உதவி செய்வது? அந்த உதவியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு உதவி செய்வது. அதுல குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனுன் நசிஹா, மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதாகும். நாங்க இந்த மார்க்கத்திற்கு என்ன விளக்கம்? அது பிறர் நலம் நாடுவதா இஸ்லாம். இஸ்லாம்னாலே அடுத்தவருடைய நலன் மீது அக்கறை செலுத்துவதுதான் இஸ்லாம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் பையத் செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல. இது எல்லா தரப்பு முஸ்லிம்கள், சாஃபி, அனஃபி, மாலிகி, அம்பலி, எல்லா தரப்பு முஸ்லிம்கள் இடத்திலும் நலம் நாடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நலம் நாடுகிறோம். அனைத்து தரப்பு முஸ்லிம்களும் அதை உணர்ந்து வருகிறார்கள். இந்த சமுதாய பணியில் அனைவரும் கைகோர்த்து இதில் களப்பணி ஆற்ற வேண்டும். இது மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்ற ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த உரிமை விஷயத்துல எந்த அளவுக்கு கவனித்தார்கள்? சஹாபாக்கள்கிட்ட தொலை சொல்லி, நோன்பு வைக்க சொல்லி, ஜகாத்து கொடுக்க சொல்லி, ஹஜ் செய்ய சொல்லி, இதோட மார்க்கம் முடிஞ்சிருச்சுனாங்களா? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தில் அக்கறை செலுத்தார்கள். ஆனா உயிரோடு இருக்கும் போதும் அவனுடைய வாழ்வாதாரத்தில் கவனித்தார்கள். முலர் கூட்டம் வருகிறது, பசியிலும் பஞ்சத்திலும் வாடி வருகிறது, அந்த கூட்டத்திற்கு உணவு ஏற்பாடு செய்யணும், உதவித்தொகை கொடுக்கணும், என்ன செய்யறது? மெம்பர்ல ஏறி மக்களுக்கு அழைப்பு விடுத்து, பயான் செய்து, எல்லா மக்களையும் திரட்டி அந்த பாதிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு உதவி செய்ய சொன்னார்கள், உதவினார்கள். அதே போல வறுமையில் பீடிக்கப்பட்டவனுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் அவனுக்கு உதவி. ஒருவன் மரணித்து விட்டானே ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், இவருக்கு ஏதாவது சொத்து இருக்கிறதா? இவர் சொத்துக்களை விட்டு சென்றிருந்தால் அதை அவருடைய வாரிசுக்கு போய் சேரட்டும். இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா? கடன் இருந்தால் இந்த ஜமாத் ஏற்றுக்கொள்ளும், அவருக்கு இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த கடனை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்களே. ஒரு மூமினுடைய இம்மை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை ரெண்டிலும் நலம் நாடக்கூடியவர்களாக இருந்தார்களா இல்லையா? அதுதான் ஒவ்வொரு மூமின் மீது உள்ள கடமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்